அப்புறம் என்ன ஆரியா, எல்லாரும் போயாச்சு, போ ஓ ரூம்புக்கு கூட்டு போ. நானும் போவேன். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இப்போ யாருக்கு தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இன்னும் முழுமையாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகலை. நான் ரூல்ஸ் போட்டிருக்கோம்ல வடிவுப்பாட்டி, மீறாதையோ அவளை கூட்டு போயிருவேன் வீட்டுக்கு. இல்லைம்மா, அந்த ரூமெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு காலையில் வரட்டுமே. ஆ நல்லா இருக்க, ஒத்த ரூமை சுற்றி காட்டிட்டு காலையில் வரணும்மா. இந்த கிறுக்கு விளையாட்டெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்கிடாதீங்க, நானும் கூட போவேன். தம்பி ஆரியா, போய் மருமவளுக்கும் ரூமெல்லாம் சுற்றி காட்டுப்போ, நேராவது. மதுவா, ரூம்பை சுற்றி பார்ப்போம். நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு டெக்கரேஷன் போட்டது நான். ஒரு பயனும் இல்லை தாத்தா, டெக்கரேஷன் போட்டாலும் ஒன்றும் யூஸ் இல்லை. ஏம்மா, நீயும் ஒரு கொஞ்சம் வயசு பொண்ணு தானே, இளம் ஜோடிகளை எப்படி பேச்சு வைக்க, அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விட. வடிவு பாட்டி, என்ன ரூல்ஸை மீறுதியோ, சொல்லி தானே கூட்டு வந்தேன். இந்த மாதிரிலாம் பேசிட்டு நம்ம அதுவே எடுத்துகிட்டு போயிருவேன். பார்த்துக்கிடுங்க, இந்த நெட்டச்சி இருந்த இடமே விளங்காது. மது நீ போடவும் பிறத்தாலே வாரேன். சரி அண்ணி. இவளை ஏதாவது சொல்லி தச திருப்பி நம்ம இன்னைக்கு முதல் இரவன் நடக்க வச்சிடணும். ஏம்மா நெட்ட பொண்ணுங்க, ஒரு நிமிஷம் வா. இவருக்கு என்ன பேதி எடுக்கு, என்ன என்னம்மா பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு ரொம்ப சீனு போடுதுங்க வாட்டி. சொல்லுங்க கிழவனாரு. கேருங்க தாத்தா, யாட்டி போட்டின்னா கூப்பிடாதீங்க, சொல்லி கூப்பிடுங்க போதும். ஆரியா, அப்புறமா வா, மெதுவா வா, நல்ல சுத்தி காட்டிட்டு வானே, நான் இவளை பாத்துக்கிறேன். நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆயிட்டோம், இனிமெல்லாம் அந்த மாரி சண்டை வலிக்க வேண்டாம், சரியா? சண்டை வலிக்கிறதா, என்ன வாச பேசுகிறீரு? ஆமாம்மா, பழசெல்லாம் மனசில் வச்சுக்காத, உன்னை ஜெயிலில் போட்டு உன்னை படாத பாடுபடுத்தி உன்களெல்லாம் சீரழிச்சம்லா, அதை சொல்லுவேன். வடிவு பாட்டி, தேவையில்லாதெல்லாம் பேசி என்னை தூண்டி விட்டுட்டுருக்காதிங்க. நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு இருக்கேன், பேசாமல் வாயை புத்திக்கிட்டு இருங்க. நான் என் வந்த வேலையை பார்க்குறேன். உன் புருஷனை விட்டுட்டு இருக்கிய, உன் பிள்ளையும் விட்டுட்டு இருக்க, தேவையா? நீ போய் குடும்பம் நடத்து, நாங்கள் எங்கள் மருமகளை பார்த்துக்கிறோம். தாத்தா, கையில் இருக்கிற கம்பு பிடிக்கி கண்ணில் சொருவி விட்டுருவேன், எனக்கு எல்லாம் தெரியும், சும்மா இருங்க. ஐயா, அவங்க ரெண்டு பேர் போயிட்டாவில நான் பின்னாடி போனோமே. எங்கே கண்டு போகிற, எங்கே போகிற? இரு, கல்யாணம் நடந்திருக்குலாம், நிறைய ஸ்வீட்டு பண்டெல்லாம் பாட்டி வாங்கி வச்சுருக்கேன். இரு, எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஒரு ஓரமாக உட்காந்து குத்தை வச்சு உட்காந்து தின்னுமா? பண்டத்துக்கு மயங்கி அதை ஒரு ஓரத்தில் குத்தை வச்சு உட்காந்து தின்னுட்டு அவங்க ரெண்டு பேரையும் நான் விட்டுருவேன். இது உங்கள் பிளானு. இந்த வயசான காலத்தில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி என்னை பேச்சு கொடுத்து இங்கே நிறுத்தி வச்சுருக்கியோ. கண்டுபிடிச்சிட்டா மது, இந்த இரி வாரேன். திங்கிறதுக்கு போய் ஐயா நாயா அலைவா, இப்போ திங்க தாரோனாலும் ஓடுதால, பயங்கரமான ஆளாக இருக்கா இவ. இளவரசி, இதுதான் என்னோட ரூமு. இல்லை இல்லை, நம்ம ரூமு. பூ அலங்காரம் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு பூ ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் திடீர்னு ஆயிட்டல்லா, ஆனா எங்க அப்பா உடனே ஓடி வந்து எல்லா ஆட்களையும் கூப்பிட்டு நல்ல டெக்கரேஷன் போட்டிருக்காரு பத்தியா. உங்களுக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குமோ? ஆமா, எனக்கு எங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மா அவ்வளவா பிடிக்காது, அது ஒரு மாதிரி இருக்கு மெண்டல். அப்படிலாம் அம்மாவை சொல்ல கூடாது, அம்மாலாம் எவ்வளவு பாசமா இருப்பாங்க தெரியுமா? இல்ல, எங்க அம்மா படிச்சு முடிச்சதும் என்ன வேலைக்கு அனுப்பிட்டாவோ, வெளிநாட்டுல போட்டு சாவடிச்சிட்டாவோ, நாங்க நம்ம நல்லா நிறைய கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அது எங்க அம்மாட்ட நான் கேப்பேன், இம்மா வரட்டா வரட்டான்னு. எங்க அம்மா வேண்டாம், நூறு வருஷம் இரு இருன்னு சொல்லி அஞ்சு வருஷம் மொத்தமா இருக்க வச்சுட்டாவோ. அதான் எனக்கு எங்க அம்மாவை பிடிக்காது. எங்க அப்பாட்ட நல்ல பாம்போல பேசுவாரு, வாரியால வாரியாலன்னு கூப்பிடுவாரு, எங்க அம்மா துட்டு துட்டுன்னு சாவும். ஐயோ அப்படியா, கல்யாணம் பண்ண நீங்க வெளிநாட்டுக்கு போயிருவீங்களோ, நானும் உங்க கூட வந்துட்டுமா வெளிநாட்டுக்கு? இல்ல பிள, வெளிநாட்டு வாழ்க்கையே வேண்டாம், நம்ம ஊர்ல இருந்த மாதிரி இருக்காது. எங்க அம்மா ஏதாட்டு சொல்லிட்டு கிடக்கும், நான் போக மாட்டேன். என்ன வெறிச்சு வெறிச்சு பாக்க, அந்த பூக்கள்லாம் விழுறது ரொம்ப அழகா இருக்கு. சரி வாங்க உட்காருவோம். வேண்டாம் அண்ணி, திட்டுவாங்க. உட்காரலாம் இளவரசி, வா. உனக்கு என் மேல ஏதாட்டு கோபமா? ஆமா, எனக்கு முதல்ல உங்க மேல நல்ல கோபம் இருந்தது. இப்படி அவசரப்பட்டு தாலியை கட்டி போட்டாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா உங்களோட இன்னோசண்டான மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு அப்பாவி தானே, எப்படினாலும் இவரை தானே கல்யாணம் கிட்ட போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இளவரசி, நான் இனிமேல் என்னைய மாத்திக்கிட்டுதேன், என் ஃப்ரெண்டு எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கான். சரி, நீங்கள் நல்ல மாதிரி மாறி இருந்தாலும் எனக்கு அதுவே போதும். ஆனால் என் படிப்புக்கு மட்டும் நீங்கள் தடையாக இருக்காதீங்க, ஒரு செமஸ்டர் மட்டும் இருக்கு. அதோடி மட்டும் நிறுத்திடாதப்பில, அதுக்கப்புறமும் நல்லா நிறைய படிக்கலாம். சரி, நான் உன்னை நிறைய படிக்க வைக்கேன், உனக்கு எவ்வளோ படிக்கணுமோ நீ படிச்சுக்கோ. ஆ சரி. கொஞ்சம் தள்ளி வந்து உட்காரு, பூவே உன் மேலே விழலை. பரவாயில்ல, இருக்கட்டும்.
சும்மா தள்ளி வந்து உட்காரு. தள்ளி வந்து உட்காரா? ஏய் ஏய் ஏப்ல மது வெளியே வாட்டி. ஐயோ அண்ணி வந்துட்டாங்க, நான் போறேன். அவங்க ஏன் வாராங்க தெரியாது. சிக்கரவாட்டி வெளிய வந்துட்டேன் அண்ணி. இளவரசி இளவரசி, நான் மொட்டை மாடியில ஜிம் எல்லாம் வச்சிருக்கேன், அது நீ பாக்கலையா? நாளைக்கு பாப்போம், நான் அண்ணி கூட தூங்கணும். இளவரசி இளவரசி ஓடியாச்சு. ஆரியா போய் கொஞ்சம் தூங்கு, ஓடு. இந்த பூளை நீயே படுத்து தூங்கு. இப்படி எட்டி பாக்குறது தப்பு. நீ எனக்கு தெரியாம பொண்ண கூட்டிட்டு வந்து உட்கார்ந்தது தப்பு. கொஞ்சம் விட்டா போதுமே, நம்மள கிறுக்கி ஆக்கிருவாவோ. ஏம்மா விடிஞ்சிட்டா, இந்த கோழி எதுக்கு இப்படி கிடந்து கத்திட்டு கிடக்கு? அடிச்சு நீ குழம்புல போடுங்க. குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங் இல்ல பிள்ள, குட் நைட். தூங்குவோம் பிள்ள, ஒரு மதியானம் 12 மணிக்கு எந்திரிப்போம். அண்ணி இது நம்ம வீடு கிடையாது, இது ஆரியா அவங்க வீடு. ஆரியாவோ சூர்யாவோ யாரா இருந்தாலும் சரி, நான் எழுப்பாத பிள்ள. ஏம்மா டே, எவ்வளவு நேரமா தூங்கிட்டு கிடக்கியோ, மணி 8 தெரியுமா? நாங்கெல்லாம் காலையில 4:30 எந்திரிச்சு கோலம் போட்டு தொத்து ஊத்து தொளிச்சு சாணி அள்ளி வீசி என்னென்னலாம் பண்ணுவோம். சாணியை யார் மூஞ்சில வீசுவீங்க? உங்க மூஞ்சில வீசிக்கிட்டு வீலோ, தாத்தா மூஞ்சிலையும் உங்க மூஞ்சிலையும். ஏம்மா இவன் இப்படி கிடந்து தூங்குறா, இது வீட்டுக்கு ஆகாது. எந்திரி பாட்டி, அப்படி தூக்கி செவுத்துல அடிச்சிருவேன், ஓடிருங்க. மரியாதையே தெரியாம வளர்த்துருக்காவோ, ஒரு நாள் இவங்க அப்பாவை பார்த்து நாலு கேள்வி கேட்கணும். கேட்டுட்டு அப்புறமா என்னை தானே பார்க்கணும், செவுத்துல தூக்கி அடிக்காம விட மாட்டேன். சே இவட்ட யார் பேசுவா? மர்மூளை நீ வாமா, என்ன நெத்தில ஒரு பொட்டைக்கானோ, இது என்ன துணி, இதெல்லாம் போடக்கூடாதுமா, சேலையை கட்டு. சேலையை கட்டணம்மா? நீங்க சின்ன கவுன் போட்டுட்டு திரியறீங்க, இது என்ன சொல்ல? ஏம்மா வயசான காலத்துல பிரியா இருக்கணும்னு போட்டிருக்கு, கொஞ்சம் வயசு பிள்ளைங்க நீ நல்லா சேலைகளை கட்டிட்டு அலைஞ்சா என்ன? ரொம்ப கண்டிஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, நாங்க மதுவை கூட்டிட்டு கிளம்புதேன். ஏம்மா கண்ணை மூடிட்டே பேசுற? கண்ணை திறந்துட்டு பேசுனா தூக்கம் போயிரும், அப்படியே தூக்கத்தை அப்படியே கண்ணுக்குள்ளேயே வச்சிருக்கேன். நீ கண்ணுக்குள்ளேயே வச்சிரு, நம்ம மருமவளை வேலை செய்ய கூட்டு போறேன். மருமவளே மெதுவா பேசுறேன் கேட்டுக்கோ. வாரியா வெளியே நல்லா தண்ணி தொளிச்சு கோலம் போடவா, வா வா. கண்ணு தானே முடி இருக்கு, காது என்ன முடியா இருக்கு? என்னது வாசல தெளிச்சு கோலம் போடணுமா? இவ்வளவு நாள் வீட்டுக்கு போய் அழைக்க ஆள்லாம் வச்சிருந்தியெல்லாம், இன்னைக்கு என்ன புதுசா? மருமகன் வந்துட்டான், அவங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். ஓஹோ, எங்க பிள்ளைய வேலை செய்ய கூட்டு வந்திருக்கீங்களோ? இருங்க இருங்க, இப்பவே பஞ்சாயத்தை கூட்டுறேன். அண்ணி சும்மா சும்மா கோவப்படாதீங்க அண்ணி, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் நம்ம வீட்டுல அதை தானே பண்ணிருக்கேன். சும்மா இருப்பில, சும்மா எதை எடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அப்படித்தான் பண்ணுவேன் இப்படித்தான் பண்ணுவேன், சும்மா சமாளிக்காதப்ப. ஆமா அண்ணி, நம்ம வீட்டுல தாதான முத்தம் தொளிச்சு கோலம் போடவேன். அத்தை இருங்க வாரேன். வந்த முதல் நாளே பிள்ளைகள வளைச்சி விட முடியாது. ஆமா இது சரிபட்டு வராது போலயே. சரிம்மா சரிம்மா, நீங்க என்னமோ உங்க போக்கல போங்க. சனிய மாதிரிலாம் நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா இவ. பாட்டியோய் வரும்போது 2 ஸ்ட்ராங்கான டீ. அதெல்லாம் கிச்சனுக்கு தாமா வரணும். ஏட்டி இதுகிட்ட ரொம்ப எல்லாம் விட்டு கொடுத்து போவாத, வீட்டு வேலைக்காரியா ஆயிக்கிறோம், மெண்டல் கிரிக்கு மாதிரி அலையாத. சரியா? ஆமா நான் ஒரு வழி பண்ணி வச்சுட்டு தான் நான் போவேன் இந்த வீட்டு விட்டு போகும்போது. நம்ம வீட்டு வேலைய நம்ம தான் அண்ணி செய்யணும். நைட்டு தூக்கமே வரலட்டு, இடம் மாதிரி படுத்ததுனால தூக்கமே வரல. இந்த நேத்து பௌர்ணமி என்னன்னு தெரியல, ஒரே ஊழச்சித்தமா கேட்டது. உன் மாமியார் தான் உழவுட்டுருக்குமோ? நேத்து பௌர்ணமியே இல்ல அண்ணி. வடிவு பாட்டி ஐயா, வடிவு அத்தை ரொம்ப பாவம், அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும். கோலங்கள் கோலங்கள், அழகான கோலங்கள், பெண்ணே போடு புது கோலம் போடு. பரவாயில்லையே, அந்த கோலம் போட்டால போடட்டும், அவ வீட்டுல என்ன எல்லாம் பண்ணிருக்கல, இங்க சின்ன பியாதையா எடுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வேலையை பழக்கி விட்டு வேலைக்காரையில நிறுத்தி நம்ம ஃப்ரீயாயிரணும். இளவரசி என்ன கோலம் போட்டுட்டு இருக்கா? அவளை இதுக்கு காலையிலே வேலை செய்ய விடுது அம்மா, என்னன்னு போய் பாப்போம். போட்டு விட்டேன் கோலம் போட்டு விட்டேன். இளவரசி நீங்க எப்ப வந்தீங்க? நான் மாடியில இருந்து சரசரன்னு குதிச்சு வந்துட்டேன். எம்மாடி மேல இருந்தா? நான் டெய்லி அப்படித்தான் பண்ணுவேன். எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த பிள்ளை கோலம் போட்டுட்டு தெரியுது. இங்க பாரு, உனக்கு நான் எதுக்கு இளவரசின்னு பேர் வச்சிருக்கேன், நீ இளவரசி மாதிரி நல்ல ஃப்ரீயா சும்மா இருக்கணும். இந்த மாதிரி கோலம் போடுறது பாத்திரம் தேய்க்கிறது இந்த மாதிரி வேலை பண்ணினா எனக்கு ரொம்ப கோவம் வரும், அப்புறம் எங்க அம்மா மூக்குல டிச்சு வச்சுட்டே இருப்பேன், ஏற்கனவே அவங்களுக்கு மூக்கே கிடையாது. இல்ல எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் செய்ய பிடிக்கும். பரவாயில்லையே, ஆரிய கொஞ்சம் நல்ல டைப்பா தான் தெரியுது, இது கிளவிதான் எல்லாத்துக்கு காரணம் போல. இனிமே நீ வேலை செஞ்சினா அப்புறம் எங்க அம்மா மூக்குல தான் குத்துவேன். வேலை செய்யலனா அவ ஏதாவது நினைப்பாவே.
அதெல்லாம் ஒன்றும் நினைக்காது. நீ உள்ளவா, சரியா கூட விடியலையே. அத்தைதான் 8:30 சொன்னாவே, ஆனா பார்த்தேன் 6 கூட ஆகல. ஏன் இதுபோல பொய் சொல்லி நம்மளை எழுப்பி விடணும்? குட் மார்னிங் நெட்டக்கா, எங்க வீட்டில் நல்லா தூங்குனீங்களா? தூக்கமே வரல. ஆமா, வேற இடம் மாறி படுத்திருந்தாலும் எனக்கு தூக்கம் வரல. இருங்க, எங்க அம்மாட்ட சொல்லி சுட சுட காபி போட்டு தர சொல்லுதே. எங்க அம்மா நல்லா காபி போடும். சரி உள்ள போங்க, பணி உள்ளது, ரெண்டு பேரும் போவாங்கோ. ஆ சரி ஆரியா. ஏடி மது, ஓரளவு உன்னோடைய செலெக்ஷன் வந்து தப்பா இருக்கிற மாதிரி தெரியல. நல்ல பயலா தான் தெரியுதா? ஏன்னா மண்டில தான் கொஞ்சம் முடியலாம இருக்கு. அது கிளவி தண்டி ரொம்ப ஒரி பிடிச்சதா இருக்கு. அதெல்லாம் சரியாயிரும் அண்ணி. சரி ஆயிரும் இல்ல, சரி ஆக்கிட்டு தான் நம்ம போறோம். சரி அண்ணி.